பூவும் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேஷோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷ்ரோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்வு அல்லது எந்த மாதிரியான யோகம் அல்லது எந்த மாதிரியான வெகுமானம் அல்லது எந்த மாதிரியான அவமானம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க பொதுவாகவே இப்போ வந்து வார நாட்களில் எந்தெந்த கிழமையில் யார் பிறந்தால் எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிறது கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஸ்திர ரீதியாக வாரத்தில் ஏழு நாட்களில் மூன்றாவது நாளாக செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னு இருந்தால் கூட பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக பொதுவாகவே அதிகாரம் மிக்க நாளாக இருந்துகிட்டு இருக்கும் இப்போது செவ்வாய்க்கிழமை பிறந்த குழந்தைகளை பாருங்களேன் சின்ன வயசிலேயே அவங்க பார்வை வந்து பார்த்திங்கன்னா அதாவது தீட்சனிய தீட்சன்யமான பார்வையாகவும் வந்துகிட்ருக்கும் அதே சமயத்தில் அந்த பார்வையிலே ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய அதாவது அடுத்தவங்களை வந்து மிரட்டக்கூடிய தன்மை அந்த மிரளும் இருக்கக்கூடிய பார்வை தான் அதிகமாக இருக்கும் இப்ப கனிவான பார்வை இருக்கும் பாசமான பார்வை இருக்கும் பயந்த பார்வை இருக்கும் இந்த மாதிரி பார்வைகளுக்கு மத்தியில் ஒரு அதிகாரமான பார்வையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய்க்கிழமை அந்த அதிகாரமான பார்வையை கோர்வையாக வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருந்த பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்குது தெரிஞ்சுக்க முடியும் செவ்வாய்க்கிழமை முழுவதுமே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது பொதுவாகவே சாத்த ரீதியாக செவ்வாய் பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்கிணைந்த ரீதியாக ஒன்பதாம் எண் வந்து ஆதிக்க எண்ணாக இருந்துகிட்டு இருக்குது அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன காரகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாகனாதிபதியாக இருக்கார் பூமி காரகனாகவும் இருக்கார் சகோதர காரணம் வந்துட்டு இந்த மாதிரி பல்வேறு காரகத்துவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால இந்த செவ்வாய்க்கிழமை பிறக்கிறவங்களுக்கு அதாவது சகோதரர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும் சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய நிறைய குடும்பங்களில் வந்து சகோதரர் இருக்கிறதா வந்து தேவையில்லாத பிரச்சனையாக இருக்கும் தேவையில்லாத சங்கடம் இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு சகோதரர் இருக்கிறது வைங்களே அந்த சகோதரர் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சமாதானம் கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆறுதல் கிடைக்கக்கூடிய அருகதை அதிகமாகவே வந்துகிட்ருக்கும் அதே மாதிரி வாகனம் அப்படிங்கிறது இருக்கிற வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அந்த வாகனத்தை முழுமையாக அணுவிக்கக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வம்சாவளியில் யாரும் வாங்காத ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு கார் வாங்கிறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பொதுவாகவே டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளவங்க டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில் உள்ளவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் மிலிட்ரி சம்மந்தப்பட்ட அதாவது இராணுவம் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க அதே மாதிரி தீயணைப்பு துறையில் உள்ளவங்க அதே மாதிரி காவல்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பவனுடைய ஆதிக்கம் அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாகவே அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஐஏஎஸ் படிக்கலாம் ஐபிஎஸ் படிக்கலாம் இந்தந்த பொறுப்புக்கு போகலாம் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக அதாவது உங்களுக்கு வந்து படிப்பு ரீதியாக கல்வி ரீதியாக இருந்தால் கூட உங்களுடைய ஜா சாதகர ரீதியாக அதற்கான கிரகங்கள் உங்களுக்கு அமைப்போடு இருந்தால்தான் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரியான உத்தியோகம் கிடைக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் அதிகாரமான பதவி அதாவது ஒருவர்கிட்ட இருந்து அடிமை தொழிலை போனால் கூட அந்த அடிமை தொழிலில் கூட தனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எல்லா நாளும் யோசிப்பாங்க எந்த நேரமும் அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க அந்த இலக்கை தொடக்கூடிய பாக்கியமும் அவங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிட்டு இருக்கும் பவனுக்கு செவ்வாய்பவனுக்கு ஒன்பதாம்னு முதல்ல சொன்னோம் இல்லையா அந்த ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கும் செவ்வாய் பவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி வந்து பதினெட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் எண் ஆதிக்கம் இருந்துகிட்ருக்கும் அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கும் இந்த செவ்வாய் பவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற வந்து நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது வேகமாக இரு சுறுசுறுப்பாக இருன்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் அந்த வேகம் அப்படிங்கிற விஷயத்தில் விவேகமாக செயல்படுங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடிய அமைப்பும் இந்த செவ்வாய் பவானுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வேகமாக செயல்படுறோம் அப்படிங்கிறத விட விவேகமாக செயல்படணும் அப்படின்னு தாய் தந்தையரை சுற்றி வந்தால் இந்த ஞான பழம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதாவது தாய் தந்தையரை யார் முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு ஞானப்பழம் தரேன்னு சொல்லி பரமசிவனும் பார்வதேவியனு சொல்லிடுறாங்க வினா அதாவது முருகப்பெருமன் வந்து மயில் வாங்கினத்தை எடுத்துகிட்டு உடனடியாக உலகத்தை சுற்றி போயிடுறாரு ஆனால் பிள்ளையார் வந்து இருக்கிற இடத்துல இருந்தே வந்து சமயோசிதமாக யோசனை பண்ணி தன்னுடைய தாய் தந்தையரை மட்டும் சுற்றி வந்துட்டு ஞான பழத்தை வாங்கிட்டு போயிடுறாரு இதில் என்னது அப்படின்னா இந்த வேகமாக அப்படிங்கிற சுறுசுறுப்பாக அப்படிங்கிறத விட அதாவது விவேகமாக செயல்படுங்கிற விஷயத்தை வந்து இந்த செவ்வாய் பகவான் போதிக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்கும் பொதுவாகவே ஒருவர் செவ்வாய்க்கிழமை பிறந்தார் அப்படின்னா அவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் எந்த இடத்துல இப்போ சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் வைங்களே அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நம்பர் ஒன் மாணவர் அப்படிங்கிற விட அந்த ஸ்கூலில் வந்து லீடராக இருப்பார் இல்லையா அந்த வகுப்புக்கு வந்து லீடர்னு இருப்பார் அந்த லீடருக்கு வந்து தனி ஒரு மரியாதை இருந்துகிட்டு இருக்கும் அந்த லீடராக அதாவது வகுப்பில் வந்து முதல் மாணவனாக இருக்க கிடை இருக்கிறவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து இவர் தனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லோருமே ஒருவர்கிட்ட அடங்கி போகிற மாதிரி சூழல் இருந்தால் கூட அல்ல முதல் மாணவனுக்கு அடங்கி போகிற மாதிரி இருந்தால் கூட இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க அல்லது ஒன்பதாம் தேதி ஆதிக்கம் உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பவன் ஆதிக்கம் உள்ளவங்கள்லாம் யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க அதாவது வகுப்பில் முதல் மாணவனாகவே இருந்தால் கூட அவர் இவருக்கு தான் அடங்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்ருக்கும் சின்ன வயசுலேயே அதாவது அடங்கி போவது அப்படிங்கிறத விட மற்றவங்கள வந்து அடக்கி வைப்பது அப்படிங்கிற ஒரு ஆணவம் அதற்கான அதிகாரம் அதற்கான முயற்சி அதற்காகவே தன்னுடைய திறமையை வளர்த்தக்கூடிய பக்கமும் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான யோகமெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒருவர் செவ்வாய்க்கிழமை பிறந்த அதுவும் செவ்வாய்க்கிழமை காலையில் நேரம் பிறந்து தேதி வந்து அதே ஒன்பதாம் தேதியாக இருந்து அவர் செவ்வாய்க்கிழமை பிறந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து பிறக்கும்பொழுது வாடகை வீட்டில் இருந்தால் கூட அவர் வளர்கிற காலத்தில் அதாவது அவருக்கு பன்னெண்டு வயசு ஆகிறதுக்குள்ள சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் அதுவே நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்து அதே செவ்வாய்க்கிழமை நாள் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் தேதியாகவோ பதினெட்டாம் தேதியாகவோ இருபத்தி ஏழு தேதியாகவோ இருந்து அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் பிறந்த பிறந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் அதாவது பூமி காரகன் சகோதர காரகன் வாகன அதிபதி வாகன வாகனக்கு காரகத்துவம் பெற்ற என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து மேச ராசியிலேயோ அல்லது விருச்சிக ராசியிலேயோ அல்லது மகர ராசியில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடு மட்டுமல்லங்க நம்ம நினைப்போம் இல்லையா எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு கடனை வாங்கியாவது ஒரு சொந்த வீடு வாங்கின எண்ணம் இருக்கும் ஆனால் செவ்வாய் பகவான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் பிறந்து நீங்கள் பிறக்கிற அந்த தேதி வந்து ஒன்பதாம் தேதியாக இருந்து அதாவது செவ்வாய்க்கிழமை நாள்லேயே ஒன்பதாம் தேதி வரணும் அந்த ஒன்பதாம் தேதி வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுலேயும் பிறந்திருக்கலாம் எண்பத்தஞ்சுலேயும் பிறந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் பிறந்திருக்கலாம் நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தாலும் அந்த பிறக்கிற தேதி வந்து ஒன்பதாம் தேதியாக இருக்கணும் பிறக்கிற நாள் வந்து கிழமை வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் அப்போ இந்த ரெண்டுமே அமைஞ்சு உங்களுடைய ஜாதகத்தை வந்து செவ்வாய் பகவான் வந்து மேஷம் அல்லது விருச்சிகராசி அல்லது மகர ராசி இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அதாவது மாட மாளிகை கூட கோபுரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிகப்பெரிய பூமி வாங்க மிகப்பெரிய கோபுரம் கட்டக்கூடிய அளவுக்கு பங்களாவான வீட்டில் ஆடம்பரமான வீட்டில் குடி இருக்கக்கூடிய வாக்கியம் கொடுக்கும் அதல்லாமல் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகளில் அதாவது என்னதான் நகரத்தில் நம்ம வந்து பெரிய அளவில் இருந்தால் கூட விவசாயம் பண்ணக்கூடிய பண்ணை வீடு என்று சொல்லக்கூடிய விவசாயம் பார்க்கக்கூடிய ஊர் ஊருக்கு வந்து தோட்டம் துறவு வாங்கி போடக்கூடிய தோப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது மாந்தோப்பு இருக்குது தென்னந்தோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தோப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி போடக்கூடிய மிகப்பெரிய வல்லமையை வரப்பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் பகவானுக்கு அல்லது செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அல்லது செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து ஆட்சி உச்சம் பெற்றவர்களுக்கு அல்லது இதே செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்திர பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருந்தால் அப்படின்னா மனைவி மூலமாகவுது நாம் செவ்வாய்க்கிழமை பிறந்தோம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி தேதி எனக்கு ஒம்பது வருது சார் இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நல்லது நடக்கலை சார் அப்படின்னு கவலைப்பட்டுங்கன்னு வையுங்களேன் உங்களுக்கு திருமணம் ஆகாம இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நல்ல

தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு சேரும் பொழுது சந்திர யோகம் கிடைக்கிறது குரு பகவானோடு சேரும் பொழுது நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்